கொடைக்கானல், தேனி, புதுக்கோட்டை உள்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலான மழை. வடகிழக்கு பருவகாலம் தொடங்கும் முன்னரே மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. புதிய மீன்குளம் அமைத்து மீன் வளர்ப்பு செய்ய ₹4,00,000 வரை மானியம். உள்ளூர் விவசாயிகளுக்கு மீன்வளத்துறை சலுகை அறிவிப்பு. புதுக்கோட்டை அருகே நேரடி நெல் கொள்முதல் மூடப்பட்டதால் 6,000 நெல் மூட்டைகள் தேக்கம். மீண்டும் நெல் கொள்முதல் செய்யக்கோரி விவசாயிகள் போராட்டம். கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை பகுதியில் தடைக்காலம் முடிந்து மீன் வரத்து அதிகரிப்பு. கனவா மீன்கள் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதால் மீனவர்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் புதிய உச்சம் தொட்டது பருத்தி விலை. முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிக விலைக்கு ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய திட்டப்பணிகளில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக புகார். ஒன்றிய ஆணையாளர் உள்பட 7 பேரை இடைநீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. மிளகு பதப்படுத்தும் மையத்தை கொல்லிமலை அடிவாரத்தில் அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு. போக்குவரத்து செலவு அதிகமாகும் என்பதால் கொல்லிமலையிலேயே அமைக்க வேண்டுகோள். ஆப்கானுக்கான இந்திய தூதர் மற்றும் தூதரக ஊழியர்கள் உள்ளிட்ட 120 பேர் நாடு திரும்பியுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணையை ICC வெளியிட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் குரூப் 2 பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவில் புகையிலை பயன்படுத்தும் இளம் வயதினர் எண்ணிக்கை குறைந்தது. 2019 ஆண்டு கணக்கெடுப்பின்படி 8.5% இளம் வயதினர் புகையிலை பயன்படுத்துகின்றனர். 2009 ஆண்டை விட 6% குறைந்தது. தமிழகத்தில் காலியாக இருக்கும் ஒரு இடத்திற்கான ராஜ்யசபா தேர்தல் செப்டம்பர் 13 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தலிபான் அமைப்பினர் ஆதரவாளர்களின் கணக்குகள் முடக்கப்படும் என ஃபேஸ்புக் நிறுவனம் அறிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் துபாயில் அக்டோபர் 24 இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. கேப்டன் கோலி டெஸ்ட் போட்டிகளில் 8,000 ரன் குவித்திருந்தாலும் தற்போது அவரது ஆட்டம் சரியில்லை, களம் இறங்கிய சிறிது நேரத்திலேயே அவுட் ஆகிறார் என முன்னாள் இந்திய வீரர் சுனில் கவாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்னரே பல மாவட்டங்களில் அதிக மழைப்பொழிவு இருந்து வருகிறது. இதனால் அணைகள் நிரம்புவதுடன் ஏரி குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. பருவமழை தொடங்காவிட்டாலும் மழை பெய்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை நகர பகுதிகள் உட்பட கந்தர்வக்கோட்டை, ஆதரக்கோட்டை, அன்னவாசல், சித்தன்னவாசல், இலுப்பூர், விராலிமலை உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. புதுக்கோட்டை நகர்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நல்ல மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக நீர்நிலைகள் அனைத்தையும் தூர்வாரி ஏரி கண்மாய் குளங்கள் நிரம்பும் வகையில் ஏரிகளை புனரமைக்க வேண்டும் என மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் கொடைக்கானல் மற்றும் கீழ்மலை பகுதிகளில் ஒரு மணி நேரம் பலத்த மழை பெய்தது. இதனால் மலைப்பகுதிகள் பச்சை பசையலென புதுப்பொலிவுடன் காட்சி தருகிறது. இதேபோல் தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பெரியகுளம், ஏ புதுப்பட்டி, காமாட்சிபுரம், தேவதானப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென மழை பெய்ய தொடங்கியது. சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையின் காரணமாக எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் சாலையில் சென்ற வாகனங்கள் மஞ்சள் நிற முகப்பு விளக்கை எரியவிட்டபடி மெதுவாக சென்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு கடற்கரை கிராமங்களில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் விசைப்படகுகளில் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் இந்த மாதம் நாட்டுப் படகுகளில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் அதிகமாக கனவா மீன்களை பிடித்து வந்த நிலையில் தற்போது விசைப்படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களும் கனவா மீன்களை அதிகமாக பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் குள்ளச்சல் துறைமுகத்தில் கனவா மீன்கள் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஏற்றுமதிக்கான கனவா மீன்கள் கிலோ 250 ரூபாய் முதல் 300 ரூபாய்க்கும் உள்ளூர் மக்கள் வாங்கி செல்லும் மீன்கள் கிலோ 150 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் புதிய மீன்குளம் அமைத்து மீன் வளர்ப்பு செய்திட ஆர்வமுள்ள விவசாயிகளிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த தொழிலில் ஈடுபடுவோருக்கு அரசு சார்பில் 1.17 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுகிறது. தேசிய வேளாண்மை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 1 ஹெக்டேரில் புதிய மீன்குளம் அமைக்க ஆகும் செலவு தொகையான ரூபாய் 7 லட்சத்தில் 50% மானியமாக ரூபாய் 3.5 லட்சமும் 1 ஹெக்டேர் நீர்பரப்பில் மீன்களை வளர்க்க ஆகும் செலவின தொகையான ரூபாய் 1.50 லட்சத்தில் 40% மானியமாக ரூபாய் 60,000 என மொத்தம் 1 ஹெக்டேரில் புதிதாக மீன் பண்ணை அமைத்து மீன் வளர்ப்பு செய்திட ரூபாய் 4.10 லட்சம் மானியமும் வழங்கப்படுகின்றன. அதனால் மீன் வளர்ப்பில் ஆர்வமுள்ள விவசாயிகள் 15 நாட்களுக்குள் மேட்டூர் அணை மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவத்தை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க மீன்வளத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள சத்திரம் கிராமத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் நெல் கொள்முதல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சத்திரம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் 6,000 நெல் மூட்டைகளுக்கு மேல் தேக்கம் அடைந்துள்ளதால் செய்வதறியாமல் தவிக்கும் விவசாயிகள் மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் நெல்லை பாதுகாக்க முடியாமல் பெரும் சேதத்தை சந்திக்க வேண்டியுள்ளதாக புகார் கூறியுள்ளனர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனே தலையிட்டு நெல் கொள்முதலை தொடங்க நடவடிக்கை எடுக்கக் கோரி அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து உடனடியாக நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியதை அடுத்து சமரசமடைந்த விவசாயிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதுவரையிலும் இந்த சென்டர் இந்த ஏரியாவில வந்ததில்லை, இப்போதைக்கு வந்திருக்கு. நாங்க ரொம்ப பெருமையோட நாங்கெல்லாம் யாவர்கிட்ட இதுவரையில் நெல் போட்டிருந்தோம், நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ் நினைச்சுக்கிட்டு பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டு வந்து நெல் அங்கிருந்து அறுத்து அடிச்சு அங்கே காய வச்சு வெளியில திருப்பி அங்கிருந்து வண்டி உடிச்சு கொண்டு வந்து இங்க வச்சோம். வச்சு 45 நாள் ஆயிடுச்சு, அடங்கல் கொடுத்தாச்சு. எடுக்கிறோம் சொல்லிட்டு இடையில ஸ்டாப் பண்ணிட்டாங்க. புது சென்டர்ன்றதுனால கொஞ்சம் லேபர் பிரச்சனை வேற இருந்துச்சு. சரி, எப்படி இருந்தா எடுத்துருவாங்க, கொண்டாந்து வச்சாச்சு அப்படின்ட்டு எங்களுக்கு அனுபவம் இல்ல. எடுத்துருவாங்க நம்பிக்கையோட இருந்தோம். எங்களுக்கு மழையும் பெஞ்சு பல பிரச்சனை இருக்கு, இங்கேயும் நெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாமக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வாரந்தோறும் பருத்தி ஏலம் நடைபெற்று வருகிறது. இதில் நாமக்கல், புதுச்சத்திரம், சேந்தமங்கலம், பவித்ரம், துறையூர், கொளக்குடி, முசிறி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 2,000 பருத்தி மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். இந்த ஏலத்தில் RCH ரகம் குவிண்டாலுக்கு ரூபாய் 7,512 முதல் ரூபாய் 8,333 வரையிலும், சுரபி ரகம் குவிண்டாலுக்கு ரூபாய் 8,011 முதல் ரூபாய் 10,260 வரையிலும் ஏலத்திற்கு விடப்பட்டது. ஏலத்தில் 2,000 மூட்டைகள் 60 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. இந்த விலையானது இதுவரை இல்லாத அளவில் உச்சபட்ச விலை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனா்.
கடந்த வாரத்தை விட இந்த வாரம் குவிண்டால் ஒன்றுக்கு 2000 ரூபாய்க்கு கூடுதலாக ஏலம் போனதாகவும் இவ்வாண்டு விளைச்சல் குறைந்தாலும் நல்ல விலை கிடைத்துள்ளதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மேலும் தற்போது ஆந்திராவில் பருத்தி சீசன் தொடங்கியுள்ளதால் வரும் வாரங்களில் வரத்து அதிகரித்து விலை குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கொல்லிமலை மிளகிற்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுப்பதோடு மிளகை பதப்படுத்த 50 லட்சம் ரூபாய் செலவில் கொல்லிமலை அடிவார பகுதியான காரவள்ளியில் பதப்படுத்தும் மையம் அமைக்கப்படும் என வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழக வேளாண் அமைச்சரின் இரு அறிவிப்புகளையும் கொல்லிமலை விவசாயிகள் வரவேற்பதாகவும் மிளகிற்கு புவிசார் குறியீடு கிடைக்கும் பட்சத்தில் இதனை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல ஏதுவாக இருக்கும் என்றும் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதே சமயம் மிளகு பதப்படுத்தும் மையத்தை மிளகு உற்பத்தியாகும் பகுதியிலேயே அமைத்தால் மட்டுமே விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று விவசாய முன்னேற்ற சங்க செயலாளர் பாலசுப்ரமணி கூறினார். விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட் இன்று தமிழக வேளாண்மைத்துறை உழவு நலத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். அதை விவசாயிகள் அனைவரும் வரவேற்கிறோம். அதே போல தமிழகத்தில் கொல்லிமலையில் உலக புகழ் பெற்ற மிளகுக்காக புவிசார் குறியீடு பெறப்படும் என்ற அறிவிப்பு கொல்லிமலை பகுதியினுடைய மலைவாழ் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. ஆகவே இதை தமிழக அரசு உடனடியாக விரைந்து பெற வேண்டும். இதுகுறித்து பேசிய மலைவாழ் மக்கள் சங்க நிறுவனர் குப்புசாமி, அறுவடை செய்த மிளகை பதப்படுத்த 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலையின் அடிவார பகுதிக்கு எடுத்து வர அதிக போக்குவரத்து செலவாகும் என்பதாலும் எனவே செம்மேடு, சோளக்காடு உள்ளிட்ட ஏதாவது ஒரு பகுதியில் மிளகை பதப்படுத்தும் மையத்தை அமைக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பழனி மலைக்கோவிலில் உள்ள கார்த்திகை மண்டபத்தில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இதில் 121 கிராம் தங்கமும் 1562 கிராம் வெள்ளியும் 1,10,75,090 ரூபாய் காணிக்கையாக கிடைத்தது. மேலும் 12 வெளிநாட்டு கரன்சிகள் கிடைத்தன. தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன வேல், சங்கிலி, மோதிரம், பாதம் மற்றும் பொருட்களும் பட்டம், பரிவட்டம், நவதானியங்கள், பாத்திரங்கள், கெடிகாரம், பட்டு வேட்டி உள்ளிட்டவையும் பக்தர்களால் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தது. சிவகங்கை மாவட்டம் கீழடி 7ஆம் கட்ட அகழாய்வில் ஒரே குழியில் அடுத்தடுத்து 4 சிவப்பு நிற பானைகள் கண்டெடுத்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அகழாய்வில் ஒரு குழியில் சிவப்பு நிற சிறிய பானை கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அடுத்து ஒரு பெரிய அடர் சிவப்பு நிற பானை 60 சென்டிமீட்டர் உயரத்தில் கிடைத்தது. அதன் அருகிலேயே சேதமடைந்த நிலையில் மற்றொரு பானை கிடைத்தது. அதன் அருகில் கிண்ணம் போன்ற கருப்பு சிவப்பு நிற பானையும் வெளிப்பட்டது. தொடர்ச்சியாக ஒரே குழியில் அடுத்தடுத்து 4 சிவப்பு நிற பானைகள் கண்டெடுத்திருப்பது ஆய்வாளர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. கீழடியில் வெளிநாட்டு வணிக தொடர்புகள் நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ள நிலையில் வணிகர்களை கவர்வதற்காக இந்த சிவப்பு நிற பானைகளை பண்டைய கால மக்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடும் என கருதப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள பொத்துனூர் வெங்கமேட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புதியதாக 170 மாணவ மாணவிகள் சேர்க்கப்பட்டு மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 510 எட்டி சாதனையை படைத்துள்ளனர். வருடத்திற்கு வருடம் மாணவர்களின் சேர்க்கையும் கல்வியின் தரமும் உயர்ந்து வருவதால் பள்ளி ஆசிரியர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இரண்டாயிரத்து பதினோராம் கல்வியாண்டில் இப்பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 168ஆகவும் ஆசிரியர்கள் எண்ணிக்கை 6ஆகவும் இருந்தது. தற்போது இப்பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை 510ஆகவும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 13ஆகவும் உயர்ந்துள்ளது. மாணவர்கள் எண்ணிக்கை தற்போது உயர்ந்துள்ளதால் மேலும் 4 ஆசிரியர்கள் இப்பள்ளிக்கு தேவை என்ற நிலை உள்ளது. மேலும் தன்னார்வலர்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளிக்கு சீர் வழங்கும் விழாவினை நடத்தி பள்ளிக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். அதுமட்டுமின்றி பெற்றோர்களே வாகன வசதி செய்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து மாணவ மாணவியர்களை இப்பள்ளிக்கு அனுப்பி வந்தது குறிப்பிடத்தக்கது.
சேர்ந்தவர் 25 வயதான பாக்ஸிங் வீரர் மதன். கரூரில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாக்ஸிங் பயிற்சி அளித்து வருகிறார். மாவட்ட மாநில தேசிய அளவிலான பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளையும் பெற்றுள்ள இவர் வரும் டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளார். மதனுக்கு வாய்ப்பு கிடைத்து உரிய நிதி வசதி இல்லாததால் தற்சமயம் அந்த போட்டியில் கலந்து கொள்ளாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்றால் அடுத்த ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வாய்ப்பு கூட கிடைக்கும் என்கிறார் மதன். ஆஸ்திரேலியா மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு பிற இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் மேட்ச் இது. அது ஆமச்சரோட இன்டர்நேஷனல் ஆமச்சர் கிக் பாக்ஸிங் மேட்ச் ஃபெடரேஷனோட மேட்ச் இது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் எல்லா கண்ட்ரிலையும் வருவாங்க, அந்த எல்லா கண்ட்ரியும் வருவாங்க. இந்தியாவிலேருந்து நானும் என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பையனும் செல்ட் ஆயிருக்கும், குகன்குமார் அப்படி ஒரு பையனும் செல்ட்டாக போயிரு செல்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மேட்சுக்கான போகிறதுக்கான எங்கிட்ட பவர் இருக்குது, வில் பவர் இருக்குது, என்ன கெப்பாசிட்டி இருக்குது, வில் பவர் இருக்குது, கெப்பாசிட்டி இல்லை, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் ஃபண்ட் இல்லை எங்களுக்கு. கண்டிப்பாக எங்களுக்கு ஒலிம்பிக்ஸ் போகிறதுக்கான ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும். இதுகுறித்து கரூரில் உள்ள உடற்கல்வி ஆசிரியர் செல்வராஜ் கூறுகையில், நிதி வசதி இல்லாததால் மதன் இந்த போட்டியில் கலந்து கொள்வது கேள்விக்குறியாகி உள்ளதாகவும், அவரை எப்படியாவது போட்டியில் கலந்து கொள்ள வைக்க முயற்சி எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆவணி மூலத்திருவிழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் சிவபெருமானின் திருவிளையாடல்களை சித்தரிக்கும் லீலைகள் தினமும் இடம்பெறுகின்றன. அதில் வளையில் விற்ற லீலை நடைபெற்றது. இத்திருவிழாவில் பிரியா விடையுடன் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் வளையில் விற்ற லீலை காட்சிகளில் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன. கையில் வளையலுடன் சொக்கநாத பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்றன. பக்தர்கள் அனைவரும் மீனாட்சி அம்மன் கோவிலில் வளையல்களை வாங்கி சென்றனர். மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சி ஒன்றிய நிதியின் கீழ் நடைபெற்ற பல்வேறு பணிகளில் முறைகேடுகள் நடைபெற்று இருப்பதாகவும், ஒரே பணியை இரண்டு பெயரில் கணக்கு காட்டி மோசடி செய்ததாகவும், இதனால் 1,38,00,000 ரூபாய் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் ஆதாரத்துடன் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து சென்னை கண்காணிப்பு பொறியாளர் சரவணகுமார் மற்றும் திருவாரூர் மகளிர் திட்ட இயக்குநர் ஸ்ரீலேகா ஆகியோர் 2 நாட்கள் விசாரணை மேற்கொண்டு கணக்கு வழக்குகளை ஆய்வு செய்ததில் 2,82,602 ரூபாய் மோசடி நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து விசாரணை அறிக்கை அடிப்படையில் ஊராட்சி ஒன்றிய ஆணையராக பணியாற்றிய சரவணன் உள்ளிட்ட 7 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் லலிதா உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் 2 உதவிக்கோட்ட பொறியாளர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள புலுக்குத்தி கிராமத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ள தனியார் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து தனது பெயரில் பட்டா மாறுதல் செய்து கிராவல் மற்றும் செம்மண் பல ஏக்கர் நிலப்பரப்பில் அள்ளிய தனிநபர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி டிப்பர் லாரி உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக ஆக்கிரமிப்பு செய்த தனிநபரின் டிப்பர் லாரி உள்ளிட்ட வாகனங்களை முற்றுகையிட்டனர். அப்போது 3 டிப்பர் லாரிகள் உள்பட 1 டிராக்டரை கனிம வளத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை அடுத்த நரிப்பயிர் ஊராட்சியில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட 1,00,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை தொட்டி தற்போது தூண்கள் அனைத்தும் வலுவிழந்து பக்கவாட்டுச் சுவர்கள் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் அச்சுறுத்தி வருகிறது. 5 ஏக்கர் குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகிப்பதற்காக தற்போது வரை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் கடற்கரைக்கு செல்லும் முக்கிய சாலையில் அமைந்துள்ள இந்த தொட்டியானது பள்ளி குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் என அனைவருக்கும் அச்சத்தை தந்து வருகிறது. எனவே இத்தொட்டியை உடனே அகற்றிவிட்டு புதிதாக மேல்நிலை தொட்டி கட்டித்தர வேண்டும் என அதிகாரிகளுக்கும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு காவல் நிலையத்திற்குட்பட்ட கடப்பாக்கம் குப்பம், தண்டுமாரியம்மன் குப்பம், ஆலம்பரை குப்பம் ஆகிய 3 கிராமங்கள் ஒன்றிணைத்து கிராமங்களுக்கென காவல்துறை சார்பில் கிராம விழிப்புணர்வு எனும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவிற்கு சிறப்பு உதவி ஆய்வாளரை நியமிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் கலந்து கொண்டு விழிப்புணர்வு குழுவினை தொடங்கி வைத்து சிறப்பு உதவி ஆய்வாளராக சுந்தரேசனை நியமித்தார்.
புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலை வேளாண்மை கல்லூரியில் நபார்டு வங்கியுடன் இணைந்து தானிய கீரை மற்றும் சிப்பிக்காளான் வளர்ப்பு குறித்த பண்ணை மகளிர் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுவின் 66 உறுப்பினர்களுக்கு 3 நாள் பயிற்சி முகாம் தொடங்கியது. இம்முகாமில் பண்ணை மகளிருக்கு பயிற்சியும் செயல் விளக்கமும் செய்து காட்டப்பட்டது. பயிற்சியினை தொடங்கி வைத்து பேசிய வேளாண்மை கல்லூரி முதல்வர் செங்குட்டுவன், துரித உணவுகளை உண்டு பழகிப்போன நமது குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி ஆரோக்கியமான உணவு பழக்கத்தினை வீட்டில் கொண்டு வர வேண்டும் என்று, இதற்கு இல்லத்தரசிகளாக இருக்கும் பெண்கள் நலம் தரும் கீரை மற்றும் காளானை கொண்டு மழலைகளும் மகிழும் வண்ணம் வகை வகையான உணவுகளை வீட்டிலேயே செய்து தர முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மாவட்டம் ஆம்பூர் அடுத்த அரங்கல் தூரகம் பகுதியில் ஆசிரியர் சொக்கநாதன் என்பவருக்கு சொந்தமான கோழிப்பண்ணை ஒன்று உள்ளது. இந்த கோழிப்பண்ணையில் சுமார் 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு நுழைந்துள்ளதாக அங்கு பணிபுரியும் பணியாளர்கள் கிராம மக்களுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் விரைந்து சென்ற கிராம மக்கள் 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை லாபகமாக பிடித்து ஆம்பூர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மலைப்பாம்பை வனத்துறையினர் கொண்டு சென்று காப்பு காட்டு பகுதியில் விட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் நேற்று வடமாநில முதியவர் ஒருவர் தண்டவாளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த குட்ஸ் வண்டியை கடக்கும்போது எதிர்பாராத விதமாக நிலை தொடுமாறு கீழே விழுந்தார். அந்த பெரியவர் குட்ஸ் வண்டிக்கு கீழே நுழைந்து சென்றுவிடலாம் என்று நினைத்த அந்த நேரத்தில் வண்டி புறப்பட்டு விட்டது. அப்போது பணியில் இருந்த காட்பாடி ரயில்வே போலீஸ் வினோத் மற்றும் தலைமை காவலர் சண்முகம் ஆகிய இருவரும் கீழே விழுந்த பெரியவரை ஓடிச் சென்று உடனே மீட்டனர். இச்சம்பவம் காட்பாடி ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இக்காட்சிகள் ரயில் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. முதியவரை காப்பாற்றிய போலீசாருக்கு பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன் புலம் வடக்கு குத்தகை கிராமத்தைச் சேர்ந்தவர் பொறியாளர் சுகுமார், லதா தம்பதியின் மகள் சுதி. இவர் ஆயக்காரன் புலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் கணினி அறிவியல் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். ஓவியத்தில் ஆர்வமுடைய மாணவி சுதி கொரோனா காலத்தை பயனுள்ளதாக கழிக்க விரும்பி பல்வேறு ஓவியங்களை வரையும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் மக்களை கவர்ந்த தலைவர்கள், அறிஞர்கள் ஆகியோரின் ஓவியங்களை ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி வரைந்து சாதனை படைத்துள்ளார். லாக்டவுனில் வந்து ஏதாச்சும் இது சாதனை பண்ணணுங்கிறதுக்காக டிராயிங்கில் வந்து அறிஞர் அண்ணாவை வந்து 704 தடவை அவர் பேராலே எழுதி 45 நிமிஷம் 59 செகண்ட்ஸில் வந்து வரைஞ்சி முடிச்சிருக்கேன். அதுக்காக எனக்கு ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து சர்டிஃபிகேட்டு ஷீல்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியும் தேச தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வரையலான்ட்டு இருக்கேன். உலக சாதனைகளை பதிவு செய்யும் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு மாணவி சுதி வரைந்த மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் ஓவியத்தை கண்காணித்து புதிய உலக சாதனையாக அறிவித்துள்ளது. உலக சாதனை புரிந்த மாணவி சுதி ஓவியம் மூலம் சுற்றுச்சூழல் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கிறார். புதுச்சேரி லாஸ்பேட்டை நேரு நகர் விவேகானந்தர் வீதியில் தனது தாயுடன் வசித்து வருபவர் பிரேமா. இவர் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியையாக உள்ளார். இவருக்கு இன்னும் 3 நாட்களில் திருமணம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நேற்று 2 பேர் பிரேமாவின் வீட்டுக்குள் நுழைந்து கத்தியை காட்டி மிரட்டி அவரையும் அவரது தாயையும் நாற்காலியில் கட்டி போட்டுவிட்டு வீட்டிலிருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 35 சவரன் தங்க நகைகள், 1/2 கிலோ வெள்ளிப்பொருட்கள், 18,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓசூர் சீதாராம் நகரில் இயங்கி வந்த மாநகராட்சி அரசு பள்ளி கட்டிடம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இடப்பற்றாக்குறை மற்றும் பல இடையூறுகளால் புதிய கட்டிடத்திற்கு அரசு பள்ளி மாற்றம் செய்யப்பட்டது. இருப்பினும் அங்கு பள்ளியின் பொருட்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டு அவ்வப்போது மாணவர்களுக்கு பாடம் நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் திடீரென 2 பேர் அந்த அரசு பள்ளியின் கட்டிடத்தை JCP இயந்திரம் கொண்டு இடித்தனர். அதிர்ச்சியடைந்த மக்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் எதற்காக இடிக்கிறீர்கள் என விசாரித்த போது தாங்கள் இந்த இடத்தை வாங்கிவிட்டதாக கூறியுள்ளனர். இரு தரப்பினரிடையே வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் கட்டிடம் இடிக்கப்பட்டதை பார்வையிட்டு நகர போலீசாரிடம் புகார் அளித்தனர். போலீசார் இடித்த நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் தனியார் கொரியர் சேவை மூலமாக தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. விசாரணையில் நெல்லையிலிருந்து கொரியர் மூலம் கடத்துவது தெரியவந்தது.
இதனைத் தொடர்ந்து நெல்லை சென்ற போலீசார் 4 பேரை கைது செய்து அவர்கள் வாகனங்களில் பதுக்கி வைத்திருந்த 960 கிலோ குட்கா உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பூங்குடிப்பட்டியில் தனியார் பண்ணை தோட்டத்தில் அரிவாள் வெட்டுகளுடன் இரத்த வெள்ளத்தில் ஆபத்தான நிலையில் தோட்ட காவலாளி பாலசுப்ரமணி என்பவர் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலை அடுத்து நிகழ்விடத்துக்கு சென்ற டிஎஸ்பி பிருந்தா தலைமையிலான போலீசார் இரத்த காயங்களுடன் துடிதுடித்துக் கொண்டிருந்த பாலசுப்ரமணியை மீட்டு மணப்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக மோப்பநாய் உதவியுடன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மணிப்பாக்கம் பஜார் சாலையிலிருந்து ஜே கே சாலைக்கு செல்லும் வழியை அப்பகுதி வாசிகள் பயன்படுத்தி வந்தனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் இச்சாலைக்கு செல்லும் பிரதான வழியை பட்டாயிடம் என கூறி தடுப்பு சுவர் அமைத்து தனியாரின் ஆக்கிரமிப்பில் உள்ளது. இதுகுறித்த புகாரின்படி ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது. ஆனால் மீண்டும் வழி அடைக்கப்பட்டு விட்டதால் குடியிருப்பு வாசிகள் வழித்தடத்தை காணவில்லை என வடிவேலு பாணியில் மீட்டுத் தரும்படி மணிப்பாக்கம் போலீசாரிடம் புகார் அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மீனாட்சி சுந்தரம் நகரைச் சேர்ந்த அருமைராஜ் என்பவருக்கு சொந்தமான மதுரை அண்ணாநகர் சர்ச் ரோட்டில் இயங்கி வரும் தனியார் கேபிள் டிவி அலுவலகத்தில் ₹1,70,000 மதிப்புள்ள சாதனங்கள் திருடப்பட்டன. இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் இதே நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த நிர்மல் மற்றும் கார்த்திக் ஆகிய இருவரும் இந்த சாதனங்களை திருடியது தெரியவந்தது. அலுவலகம் அருகே ஒரு ஆட்டோவில் இந்த சாதனங்களை இருவரும் திருடிச் செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. இதையடுத்து இந்த இருவரையும் போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் நேற்றிரவு 7 மணியிலிருந்து தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக காரைக்கால் நகரம், திருநள்ளாறு, அம்பகரத்தூர், கோட்டுச்சேரி, திருப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது. சிவகங்கை அருகே கோமாளிப்பட்டியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது. அனுமதியின்றி நடத்தப்பட்ட இந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் 200 மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது. இதனைக் காண சிவகங்கை, இடையமேலூர், ஓக்கூர், சக்கந்தி, புதுப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் குவிந்தனர். இந்நிலையில் அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தியதாக கோமாளிப்பட்டியைச் சேர்ந்த மாணிக்கம், ஏலப்பன், முனியசாமி, மாணிக்கம், சின்னக்கண்ணு ஆகிய 5 பேர் மீது சிவகங்கை நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை ஆணையூர் பகுதியில் இயங்கி வரும் பிரைனி போப்ஸ் என்ற அபாக்கஸ் பயிற்சி மையம் சார்பில் கடந்த ஆகஸ்ட் 15 காலை 6 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து 35 மணி நேரம் அபாக்கஸ் பயிற்சியில் ஈடுபட்டு மாணவர்கள் கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர். 2021 ஆன்லைன் ஆண்டு என்பதை உணர்த்தும் வகையில் 2021 நபர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள், பெரியோர்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களும் இந்த சாதனை நிகழ்வில் பங்கேற்றனர். அபாக்கஸ் பயிற்சியின் மூலம் மனதை ஒருமுகப்படுத்தும் திறனும் கவனிக்கும் திறனும் மாணவர்களுக்கு அதிகரிக்கும் என்பதால் விரைவில் அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அவர்களை வைத்தும் அபாக்கஸ் சாதனை நிகழ்த்தவுள்ளதாகவும் அபாக்கஸ் பயிற்சி மைய நிறுவனர் ஜெயபிரியா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் புதிய சாலைகள் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சன்னியாசிப்பேட்டை பகுதியில் புதிய சாலையின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் ஆய்வு மேற்கொண்டார். எவ்வளவு தூரம் போடப்பட்டுள்ளது என்று அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளான மொடச்சூர், குள்ளம்பாளையம், கவுந்தப்பாடி, கரட்டடிப்பாளையம், பொளவக்காளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த கனமழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் நியாய விலைக்கடையை ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி பொதுமக்களுக்கு உரிய அளவில் உணவுப் பொருட்கள், சரியான எடை மற்றும் தரத்தில் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்தார்.
திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் வளாகம் தேரோடும் வீதியில் ஆடு கோழிகளை காணிக்கைகளாக செலுத்தும் இடத்தில் 3 அடி நீளம் உள்ள நல்ல பாம்பு புகுந்தது. இதனை சமயபுரம் தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக பிடித்து மீட்டனர். பின்னர் பாம்பை சாக்குப்பையில் அடைத்து காட்டுப்பகுதியில் பத்திரமாக விட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பள்ளிக்குப்பத்தில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நிற்காமல் சென்ற இருசக்கர வாகனத்தை துரத்தி சென்று போலீசார் பிடித்தபோது 2 கிலோ கஞ்சா கடத்த முயன்றது தெரியவந்தது. இதனையடுத்து கஞ்சா இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்யப்பட்டு அன்புராஜ் என்பவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதிகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் குட்கா பொருட்கள் விற்கப்படுகிறதா என அனைத்து கடைகளிலும் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஒரு மளிகை கடையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 75 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் நாமக்கல் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் மின் வாரியத்தில் 480 நாட்கள் பணி முடிந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், வருங்கால வைப்பு நிதி பிடித்தம் செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை குத்தாலம் செம்பனார் கோவில் மங்கை நல்லூர் மணல்மேடு ஆறுபாதி மன்னம்பந்தல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்தது. குறுவை அறுவடை செய்த விவசாயிகள் நெல் மூட்டைகள் மழையில் நனையும் ஆபத்து உள்ளதால் கவலை அடைந்துள்ளனர். தஞ்சையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி மார்க்கமாக டாடா எஸ் வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. ரோந்து பணியிலிருந்த நடுக்காவேரி போலீசார் சந்தேகத்தின் பேரில் வாகனத்தை மறித்து சோதனை செய்தனர். அப்போது 20 கிலோ குட்கா கடத்த முயன்றது தெரிய வந்தது. குட்கா மற்றும் டாடா எஸ் வாகனத்தை பறிமுதல் செய்து 2 பேர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உள்ள திருமங்கலத்தில் நூற்பு ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கு மின்கசிவு காரணமாக 2 குடோன்களில் வைத்திருந்த நூல் பைகளில் தீப்பற்றியுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைத்தனர். தீ விபத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூல் பைகள் சேதமடைந்தன.